ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த மில்லினர் ஷார்ட் ப்ரெட்டில் நம்ம ஷார்ட் ப்ரெட் குக்கி டோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் பட்டர் ஐசிங் சுகர் போட்டு நல்லா க்ரீம் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரெட் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு குக்கி டோ. இதை வச்சு நம்ம குக்கீஸ் பண்ணலாம், கிறிஸ்மஸ் குக்கீஸ் எல்லாம் இந்த டோ வச்சு தான் பண்ணுவாங்க, ஷார்ட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த குக்கீஸ்க்கு பேர். இதை தான் நான் வந்து பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மூணுத்தையும் பட்டர் சுகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் ஆகும், ஏன்னா அதுதான் பவுடராக இருக்கும், அப்போ தான் ஈவனாக க்ரீமி ஆகும். அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிருங்க. அதுக்கு நல்லா பிசையக்கூடாது, நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து ஒரு குக்கி டோ இல்லைன்னா சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதுதான் நம்மளோட ஷார்ட் ப்ரெட் குக்கி, இதுதான் கீழே பேஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம லைன் பண்ணி வச்சிருக்கிற பேனில் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பேன் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஷார்ட் ப்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் யூஸ் பண்ணால் கீழே உள்ள பேஸ் வந்து கொஞ்சம் தின்னாக வந்திருக்கும். இது வந்து எனக்கு டேஸ்ட் எல்லாமே ஓகேயா இருந்துச்சு, ஆனால் கீழே க்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு. அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்குவேர் பேன் இல்லைனா ரெக்டாங்கிள் பேன் அதில் வந்து தின்னாட்டு இந்த ஷார்ட் ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணிடுங்க. அது பேக் ஆகிற டைமில் நான் வந்து கேரமல் சாஸ், சால்ட்டட் கேரமல் லேயர் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சுகரை வந்து ஒரு பேனில் போட்டு நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் வந்து மெல்லமாக கரைய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த கேரமல் சாஸ் ரெசிபி என்னோட ரெசிபி சேனலில் உள்ளது, நான் உங்களுக்கு இதுலேயும் வேணும் இந்த ரெசிபிக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ பண்ணுறது வந்து சால்ட்டட் கேரமல் லேயர். இப்போ வந்து இந்த ட்விக்ஸ் பார்லெலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லேயர் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ சுகரை வந்து மெல்லமாக நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து லைட் கோல்டன் கலர் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது அப்படியே எல்லாம் உருகி ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு தான் பண்ணணும். இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் சுகர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் கேரமல் பேஸ் ரெடி. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை வந்து நீங்கள் லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு பட்டர், 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி கரைகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு பட்டர் கரைஞ்சவொன்னா அடுத்த கொஞ்சத்தை ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, நீங்கள் ஒரேடியாக டெம்பரேச்சரை வந்து கீழே கொண்டு வந்துட மாட்டீங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு கேரமல் சாஸ் பண்ணும்போது வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ க்ரீம் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து க்ரீம் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு திரிஞ்சு போகாது. இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஓவராக ஒரே டைமில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். ஸோ இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரமல் சாஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு தான் போட போகிறேன், ஏன்னா இது சால்ட்டட் கேரமல் சாஸ். ஸோ கேரமல் சாஸ்க்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும், நல்லா திக்காகணும். ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஷார்ட் ப்ரெட்டுக்கு மேலே விடும்போது உங்களுக்கு வந்து செட் ஆகணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை கூலாக விட்டுருங்க. இதை கூலாக கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உங்கள்கிட்ட இந்த கேரமல் சாஸை நீங்கள் வந்து ஏர்லியாகவே பண்ணிடுங்க, அதாவது முந்தின நாள் செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக செட் ஆகிடும். நான் வந்து இதை முந்தின நாள் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க, உங்களுக்கு செட் ஆகிடும், ஏன்னா இது கூல் ஆகணும். இது நான் வந்து ஆக்சுவலி அந்த ரெசிப்பியில் பண்ணது. இந்த கேரமல் சாஸை நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம், ப்ரௌனிஸ்க்கு மேலே எதுக்கு வேணாலும் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து 1 மாதத்துக்கு மேலேயுமே இருக்கும். ஸோ இது நான் முந்தின நாள் செஞ்சது பார்த்துக்கோங்க, இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஷார்ட் ப்ரெட் வந்து பேக் ஆகிடுச்சு, நான் அதை வெளியே எடுத்துட்டேன். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் நம்மளோட கூலான கேரமல் சாஸை விட போகிறோம். இந்த கேரமல் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது ஹார்டாக இருக்கும். நான் வந்து இதை கொஞ்சம் செய்தானதுக்கப்புறம் அதை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த ஃப்ரீசரில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் விட போகிறேன். அது வந்து என்ன ஆயிரும், இதில் பட்டர் இருக்குது, க்ரீம் இருக்குது, அதுவும் இல்லாமல் சுகர் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆயிரும். ஸோ அது செட் ஆகிற வரைக்கும் விடுற டைமில் நம்ம வந்து இதுக்கு மேல் டாப்பிங், அதாவது கனாஷ், ஸோ அதுக்கு வந்து க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு விதமாக பண்ணலாம், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். க்ரீமில் வந்து லைட்டாக வார்ம் பண்ணிடுங்க, அது கொஞ்சம் சூடாகணும். சைடெல்லாம் அப்படி ஹீட் ஆகி வரும்போது சாக்லேட் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் செமி ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து ஷார்ட் ப்ரெட்டும் ஸ்வீட்டு, கேரமலும் கொஞ்சம் ஸ்வீட் உண்டு, அதனால் சாக்லேட் மேலே உள்ள லேயர் வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக உள்ள சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை நான் கம்ப்ளீட்டாக அந்த சூடான க்ரீமில் சம்மர்ஜ் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம்
ஷைனிங் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து அந்த க்ரீமில் அப்படியே உங்களுக்கு வந்து கரைஞ்சிடும். அது கரையிறது ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு கனாஷ் மாதிரி திக்காக ஸ்மூத் ஆகிடும். இதை வந்து நம்மளோட கேரமல் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் நான் 30 minutes வச்சேன்ல, ஸோ அது வந்து ப்ராப்பராக செட் ஆகிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி செட் ஆகிடும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆன மாதிரி இருக்கும். இதை வந்து இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி அகேன் நான் ஃப்ரிட்ஜில், இந்த டைம் ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஒரு 2-3 hours விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ கீழே குக்கீடோ அந்த ஷார்ட் ப்ரெட்டு, மேலே கேரமல் சாஸ், அதுக்கு மேலே சாக்லேட். இதில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா பேன் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, அதனால என்னோட மில்லினர் ஷார்ட் பிரெட் பார் வந்து கொஞ்சம் திக்கா சங்க் மாதிரி ஆயிடுச்சு. இதே இது நீங்கள் வந்து ஷாலோவான கொஞ்சம் பெரிய சைஸ் பேன்ல பண்ணீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒரு சின்ன சின்ன இந்த ட்விக்ஸ் பார் அளவுக்கு ஷேப்ல உங்களுக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ நான் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். பேன் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த ரெசிபியை கீழே செக் பண்ணுங்கள். இது வந்து வேறு லெவல் ஒரு ரெசிபீஸ், இதை நீங்கள் எப்போவுமே பண்ண முடியாது. லைக் இது ரொம்ப ரிச்சு, ரொம்ப டெக்கடண்டானது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமு, கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு அந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கல்ல என்னோடது வந்து ஒரு ப்ரௌனி பார் மாதிரி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஷாலோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா என்னோடய பேஸ் திக்கானதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.